சிவகங்கை மாவட்டத்தினுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதரர்களே, இன்று ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். இதனுடைய நோக்கம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை இணைப்பதற்காக நான் என்னுடைய யாத்திரையை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த யாத்திரையிலே செல்லும் பொழுது அவருக்கு தெரியும், நம்முடைய இந்தியா மோடி அவர்களுடைய தலைமையிலே எந்த அளவுக்கு இணைந்திருக்கிறது. குறிப்பாக முதன் முதலாக காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோடு இணைந்திருக்கிறது. ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு வடகிழக்கு மாநிலங்கள் முழுமையாக இணைந்திருக்கிறது. அதை ராகுல் காந்தி அவர்கள் அந்த யாத்திரையின் போது பார்த்து கொண்டே செல்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதேபோல் காங்கிரஸினுடைய தலைவர் பொறுப்புக்கு ஒரு பெரிய போட்டியே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இதே சிவகங்கையில் தான் இதற்கு முன்பே காங்கிரஸினுடைய ஜெய்ப்பூர் சிந்தன் பைட்டக்கில் ஒன்று சொன்னாங்க, ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தான் பதவின்னு. ஆனால் இங்கே சிவகங்கையினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்தினுடைய தந்தையாருக்கு அந்த ஜெய்ப்பூர் மீட்டிங் முடித்த உடனே முதல்ல பதவி கொடுத்தது நம்முடைய பி சிதம்பரம் அவர்களுக்கு, ராஜ்யசபா எம்பியாக. இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன சார், நீங்கள் தான் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு பதவின்னு சொன்னீங்க, இதென்ன ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க, தொண்டர்கள்லாம் பாவம் இல்லையான்னு. அதற்கு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் அழகிரி அவர்கள் சொன்னார், என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வேறு வேறு ரேஷன் கார்டு இருக்குது என்று. இதுதான் காங்கிரஸ்னுடைய நிலைமை, பேச்சு வேறு செயல் வேறு. காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரியும், மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் காந்தி குடும்பத்தை சுற்றி சுற்றி வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ஞானப்பழம் கிடைக்கும் என்று. இந்த ஞானப்பழத்தை பெறுவதற்கான முயற்சியில் பல காங்கிரஸ் தலைவர்கள் காந்தி அவர்களுடைய குடும்பத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், ஞானப்பழம் என்பது நல்ல மனிதர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் என்னதான் தலைவர் நாற்காலிக்கு ஒரு கபட நாடகம் நடத்தினாலும் கூட அடுத்த தலைவர் காந்தி தான் வருவார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் எலக்ட்ரல் லிஸ்ட் கிடையாது, யார் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது. இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவங்களே கேட்டிருக்காங்க, எலெக்ஷன் நடத்துகிறீங்க, எலெக்ஷனில் ஓட்டு போடவங்க பேரை சொல்லுங்கன்னு, அதுவும் காங்கிரஸ் கட்சி சொல்லவில்லை. இது அனைத்துமே கண் துடைப்புக்குத்தான். எதிர்ப்பது போல் நாலு பேர் எதிர்ப்பார்கள், ஆதரிப்பது போல் ஒரு எட்டு பேர் ஆதரிப்பாங்க. ஃபைனலாக அந்த கபட நாடகத்தினுடைய உச்சம் என்பது காந்தி குடும்பத்திலிருந்து ஒருவர் காங்கிரஸ் தலைவராக வர வேண்டும் என்பதற்கு தான் அந்த பாத யாத்திரை. அதற்கு தான் இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோருமே இன்று கன்னியாகுமரியில் இருக்காங்க. அதுவும் சிவகங்கையுடைய பத்திரிகை நண்பர்கள் இந்த கதையை 30 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அதனால் இது கபட நாடகம் மட்டும்தானோ தவிர காங்கிரஸ்லே எந்த விதமான ஜனநாயகம் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். மறுபடியும் ராகுல் காந்தியை தலைவராக கொண்டு வருவதற்கு நடத்தப்படுகின்ற நாடகம். அவர் தலைவராக வருவது மேபி காங்கிரஸுக்கு நல்லதாக இருக்கலாம், அது நிச்சயமாக பிஜேபிக்கு நல்லது தான். அவர் வந்தால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி 450 எம்பிக்களை பெற்று ஆட்சியிலே அமரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மிக முக்கியமாக சிவகங்கை பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு செல்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.